யாழ் விடுதல்படை தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு வந்த பேருந்து கோர விபத்தில் சிக்கியது. 17 பேர் காயம், 3 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதி. யாழ் விடுதப்பிள்ளை தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு ஓமான் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய 25 பயணிகளை ஏற்றி வந்த பேருந்து கெட்டுப்பாட்டை இழந்து கோர விபத்தில் சிக்கியுள்ளது. கிளிநொச்சி பழை ஆணை விழுந்தான் பகுதியில் இன்று காலை 9:45 மணியளவில் குறித்த கோர விபத்து இடம்பெற்றிருக்கிறது. சாரதி தூங்கியதால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி நீர் விநியோக குழாய் மீது மோதி விபத்து இடம்பெற்றிருக்கிறது. சம்பவ இடத்தில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்துள்ள 3 பேர் உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர். ஏனியோர் பலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓமான் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய 254 பேர் தனிமைப்படுத்தலுக்காக விடுதல் பளை தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு 11 பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட நிலையில் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. சம்பவ இடத்தில் சுகாதார பிரிவினர் மற்றும் படையினர் போலீஸ் பாதுகாப்பு கடமைகளை மேற்கொண்டுள்ளனர். மீண்டும் ஒருமுறை இந்த செய்தியினை அறியத்தருகின்றோம். யாழ் விடுதல் பளை தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு வந்த பேருந்து கோர விபத்தில் சிக்கியது. 17 பேர் காயம், 3 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதி. யாழ் விடுதல் பளை தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு ஓமான் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய 25 பயணிகளை ஏற்றி வந்த பேருந்து கெட்டுப்பாட்டை இழந்து கோர விபத்தில் சிக்கியுள்ளது. கிளிநொச்சி பளை ஆணை விழுந்தான் பகுதியில் இன்று காலை 9:45 மணியளவில் குறித்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. சாரதி தூங்கியதால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி நீர் விநியோக குழாய் மீது மோதி விபத்து இடம்பெற்றிருக்கிறது. சம்பவ இடத்தில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்துள்ள 3 பேர் உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர். ஏனையோர் பலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓமான் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய 254 பேர் தனிமைப்படுத்தலுக்காக விடுதல் பளை தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு 11 பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட நிலையில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்தில் சுகாதார பிரிவினர் மற்றும் படையினர் போலீசார் பாதுகாப்பு கடமைகளை மேற்கொண்டுள்ளனர்.